Hi, hello, welcome and welcome back to our channel. நிறையவே வந்து ஆப்பிள் சைடர் வந்து நம்மளோட ஸ்கினுக்கு அவ்வளோ நல்லது, அது போஸ் வந்து கியூர் பண்ணும், அப்போ ஸ்கின் வந்து பளிச்சு நாக்கும் அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சேனலில் எவ்வளோ ஃபேஷியல் ஃபேஸ் பேக் பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு வீடியோவில் கூட ஆப்பிள் சைடர் வினிகரை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபேஸ் பேக்கோ ஃபேஷியலோ எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து கொஞ்சமாக ஆசிட் வந்து அதில் இருக்க தான் செய்யும். நிறைய பேரோட ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக அது ஒத்துக்கவே ஒத்துக்காது, ஸ்கின்னை வந்து பொறி பொறியாக ஆக்கிடும், கொஞ்சம் அளவு அதிகமானால் தான் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது சைட் எஃபெக்ட் ஆகும். அது எவ்வளோ அளவு நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது என்னன்னு நமக்கு தெரியாது. ஒன்று இன்னொன்று என்ன, அந்த நேரத்தில் எப்படி நம்மளோட ஸ்கின்ல ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியாது. அப்படிங்கும்போது எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணணும், நேச்சுரலில் எவ்வளோ விஷயம் கொட்டி கிடக்கு நம்ம இன்னும் கிளியராகவும் க்ளோவாகவும் அழகாகவும் மாத்துறதுக்கு நம்ம ஏன் ஒரு சைட் எஃபெக்ட் உள்ள ஒரு விஷயத்தை வந்து தேடி போகணும் இல்லையா? ஆப்பிள் சிடர் வினிகர் இவ்வளோ பெரிய கொஷின் மார்க் இருக்குது, நம்ம ஏன் ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணோம்? ஆப்பிள் யூஸ் பண்ணலாமே, ஆப்பிள் நம்மளோட ஸ்கின்னை செம்மையாக வச்சுக்கும், செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஓவர் நைட் நம்மளோட ஸ்கின்ல மேஜிக் பண்ணுற ஒரு ஆப்பிள் ஜெல் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓவர் நைட் இந்த ரெமெடி யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நம்மளோட ஸ்கின்னை வாஷ் பண்ணும்போது செம்ம பாலிஷாக தேஜஸாக செம்மையாக ஜொலிக்கும் நம்மளோட ஸ்கின்னு. சிம்பிளான சூப்பரான ரெமெடி இது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆப்பிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஒரு ஆப்பிள் தேவையே படாது, ஒரு பீஸ் இருந்தால் நம்மளுக்கு போதும். மற்றதை வச்சு நம்ம ஃபேஷியல் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்றலாம். இந்த ஆப்பிள் பீஸ் வந்து நம்மளுக்கு போதும். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டோன்னா அதை நேச்சுரலாக அந்த பியூரி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீவினிங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நேச்சுரலாக அந்த ஆப்பிளோட பியூரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த சக்கையை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு ஃபேஷியல் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நான் கண்டிப்பாக இதோட ஃபேஷியல் வீடியோவும் நான் சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சக்கையை பத்திரமா வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆப்பிளோட பியூரி வந்து நான் எடுத்துக்கிறேன். இது கூட நான் ஆட் பண்ண போகிறது அலிவேரா ஜெல். நீங்கள் வந்து ஒரிஜினல் அலிவேரா ஜெல் இருந்தால் அதோட ஜெல் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அதுதான் 100% நல்லது. நான் இங்கே யூஸ் பண்ணுறது வாவோட அலிவேரா ஜெல். இது 99% பியூர்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த டைமில் வந்து பக்கத்தில் எங்கேயும் இல்லை, அதனால் நான் வந்து எடுத்துக்கிறேன், நைட் டைமில் பண்ணுறேன் அதனால். அண்ட் வந்து இது கூட உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மட்டும், ஸ்கின் ட்ரை ஆகும் அப்படின்னா மட்டும் இதில் ஹனி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கணும் நம்மளுக்கு. ரொம்ப அப்படியே டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் டைட் ஆகிடும். ஸோ ஓவர் நைட் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி ஒரு ஜெல்லாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஜெல்லாக இருக்கணும் கன்சிஸ்டன்சியில் பாருங்கள். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து ஓவர் நைட் அது வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கும். நைட்டு நல்லா ஸ்கின்னை வாஷ் பண்ணிவிட்டு டோனர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு திரும்பி ஒரு அப்ளிகேஷன் நல்லா திக்கான லேயராக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் தூங்க போயிடலாம். மார்னிங் எந்திரிச்சோன்னா அது நல்லா நம்மளோட ஸ்கின்னில் வந்து ஸ்கின்னை வந்து மேக்ஸிமம் இது டைட் ஆகும், அதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும். நல்லா டைட்டன் கொடுக்கும், செம்மையாக ஒரு பாலிஷாக இருக்கிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். காலை எழுந்திரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், ஸ்கின் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது, பளிச்சுன்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். வாரத்தில் ஒரு 3 நாள் அந்த மாதிரி நீங்கள் இந்த ரெமெடியை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெமெடி இது. பார்த்து கொண்டு விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படின்னு கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி இருக்கும். டாடா, பை பை, தேங்க்யூ.